ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டர்ட்டில்ஸ் கேன் ஃப்ளை. இது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு குர்திஷ் மூவி. ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற போரில் நிறைய அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு 12 வயசு பொண்ணோட நம்ம ஹீரோயின், அவள் கையில் ஒரு கை குழந்தை வர இருக்குது. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த போர்க்களத்தில் எப்படி சர்வே வேணாம், இந்த போர்னால் அங்கே நடந்து கொடுறங்களோ என்ன, இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் டர்ட்டில்ஸ் கேன் ஃப்ளை. இது ரொம்ப எமோஷ்னலி நம்மளை ஹார்ட் பிரேக் பண்ணக்கூடிய ஒரு மூவி. ஒரு போருங்கிறது எப்படி இருக்கும், அழகான ஒரு கிராமத்தை கூட அந்த போர் எவ்வளோ கொடூரமாக்கும், அமெரிக்க ராணுவம் அங்க மக்கள் என்ன பண்ணுச்சு, இதெல்லாம் ரொம்ப ஹார்டிங்க இந்த படத்தை அமைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காகவே தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க டர்ட்டில்ஸ் கேன் ஃப்ளைங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு 12 வயசு பொண்ணால் நம்ம ஹீரோ நமக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட பேர் ஆக்ரீன். அவள் பார்த்த ஒரு மலை வச்சு நின்றுட்டுருக்கா. அவள் இருக்கிற அந்த மலைக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு ஏரிக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு அந்த மலையோட விளிம்பு நின்றுட்டுருக்கா. திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில, அந்த மலையிலேருந்து கீழே குச்சிடறா. இதோட சீன் கட் ஆகுது. இந்த பொண்ணு உண்மையாக யார், இவ எதுக்குடி பண்ணணும், இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். கட் பண்ண சில வாரங்களுக்கு முன்னாடி ஈராக்ல இருக்கிற குர்திஷ்னு ஒரு வில்லேஜ் அமைக்கிறாங்க. இது கரெக்டா ஈராக்கு துருக்கிக்கு நடுவில் இருக்கிற பார்டர்ல இருக்கு. அமெரிக்கால ட்வின் டவர் அட்டாக் நடந்திருக்கும். இது காரணமான யாரு, சதாம் ஹுசேன் தானே. ஸோ அமெரிக்கன் கவர்மெண்ட் சதாம் ஹுசேன் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. அவர் பார்த்தா ஈராக்ல வந்து மறைஞ்சு வர ஆரம்பிச்சிருப்பாரு. இதனால அமெரிக்கன் கவர்மெண்ட் ஈராக் மேல போர் தொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனால ஈராக்ல இருக்க நிறைய கிராமங்கள் போரால் அழிக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிராமம் தான் இந்த குர்திஷ்னு வில்லேஜ். இலக்க நிறைய மக்கள் அவங்க வீடு இழந்து குடும்பத்தில் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு கேம்ப் வைக்கணும்னு சொல்லிட்டு ஈராக் கவர்மெண்ட் ஒரு கேம்ப் அமைச்சிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரெஃப்யூஜி கேம்ப்ல ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோ ஆக்ரீன். ஆக்ரீனோட முதுகில் எப்பவுமே ஒரு சின்ன பையன் உட்காந்துட்டே இருப்பான். இது ஆக்ரீனோட தம்பின்னு வச்சுக்கோ. கட் பண்ண சேட்டலைட் இன்னொரு பையன் அமைக்கிறாங்க. இவன் தான் இந்த ஊரில் ஒரு சுறுசுறுப்பான பையன். இந்த படத்தோட ஹீரோனு கூட வச்சுக்கலாம். நிறைய பிஸ்னஸ் பண்ணுறது, சின்ன பசங்க வச்சு வேலை வாங்குறதுன்னு நரேஷன் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தா அந்த ஊரில் போர் போயிட்டு இருக்குல்ல, நிறைய அமெரிக்க வீரர்கள் இவங்க கிராம சுற்றி நிறைய இடத்துல கண்ணுடிச்சுருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு முன்னே அந்த கண்ணுடியில் ஒர்க் ஆகும் போயிடும், கிட்டத்தட்ட எக்ஸ்பைர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கண்ணுடிகளை இவன் நிறைய சின்ன பசங்க வச்சிருப்பான். எல்லாரையும் வச்சு தோண்டி அதை மொத்தமாக கலெக்ட் பண்ணிக்குவான். தென் அவங்க ஊர் விட்டு டவுனுக்கு போல ஒரு பிளாக் மார்க்கெட் இருக்கும். அங்கே அதை மொத்தமாக சேல் பண்ணி காசை மாற்றிக்குவான். இதான் அந்த சேட்டலைட்டுங்கிற பையனோட வேலை. ஆனால் அதுப்போ அங்கே ஊர் மக்களுக்கு போர் என்ன நடந்திருக்கு தெரிய முடிக்குது. ஏன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்த போரை விடுமா விடாதா, ஈராக் சரணயமானு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். பட் உங்கள் ஊரில் தண்ணி கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது, ஏதாவது நியூஸாக தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஊர் நிறைய ஆட்டனாலாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து கிராம மக்கள் மாட்டிகிட்டே இருப்பாங்க. பட் அங்கே போர் நிலவரனால சுத்தமாக சிக்னலே கிடைக்காது. அந்த மாதிரி அந்த சேட்டலைட்டுங்கிற பையன் ஆட்டனால மாட்டிகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஆக்ரீன் அங்கே போவா, ஹே நீ தான் சேட்டலைட்டா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், எனக்கு அர்ஜென்ட்டாக கயிறு தேவைப்படுது, கயிறு தெரியும் கேட்குறப்ப சேட்டலைட்டா என்ன வேண்டாம் பேச்சு கூப்பிட்டதுன்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பார்ப்பான். பார்த்தா நம்ம ஹீரோ ஆக்ரீன். இவனுக்கு அந்த ஆக்ரீனுங்கிற பொண்ணு மாதிரி லைட்டாக ஒரு கண்ணு இருக்கும். ஓ நீ தான் என்ன கூப்பிட்டியா, எவ்வளோ நீளத்து கயிறு ஒன்று கேட்குறப்ப 3 மீட்டர்னு சொல்லுவா. இவனும் வேகமாக ஓடி போய் ஃப்ரெண்டை பார்ப்பான். டே மச்சான், அந்த ஆக்ரீன் பொண்ணு இருக்கால, அவளுக்கு 3 மீட்டர் கயிறு வேணுமாடா, சீக்கிரம் கூடுன்னு சொல்கிறப்ப, டே அந்த பொண்ணு கொஞ்சம் மோசமான பொண்ணுடா, போன வர வரைக்குமே அவங்க பக்கத்து கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் அங்கே போர் நடந்தனால இவ குடும்பமே அழிஞ்சு போயிருக்கும். இவளுக்கு ஒரு அண்ணவராக இருக்கான். அங்கே நடந்த பாம் விபத்தில் அவங்க அண்ணனுக்கு 2 கையுமே போச்சு. பட் இருந்தாலும் அவங்க அண்ணன் ஒரு கோவக்காரன். நேற்று ஒரு பையன் இந்த பொண்ணை பார்த்தான்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு அடி நடிச்சிருந்துருக்கான். நீயும் எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா, இல்லை உனக்கு அடிக்கணும்னு சொல்கிறப்ப, அட போடா காதல் சகஜன்னு சொல்லிட்டு அந்த கயிறையும் ஸ்ட்ரெயிட் அகிரின பக்கம் போவான். இந்த கயிறுன்னு கொடுக்குறப்ப அவள் காசு எவ்வளோ கேட்பா, எங்க நமக்குலாம் காசில் இருக்குங்க, ஃப்ரீயாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த கயிறு கொடுத்து அனுப்புவான். அந்த பொண்ணு சேர்ந்து அங்கேருந்து கிளம்பி போயிடும். கட் பண்ணால் சேட்டலைட் அந்த ஊரில் இருக்கிற தலைவரை பார்த்து பேசிட்டு இருப்பான். தலைவரே, நம்ம ஊரில் மொத்தமாக சிக்னல் கிடைக்காம இருக்குல்ல, பட் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, பெருசாக பிளாக் மார்க்கெட்டில் ஒரு டிஷ் இருக்குது, அதை எடுத்து நம்ம ஊரில் மாட்டோம்னா நியூஸில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. ஊர் மக்கள் கூட கொஞ்சம் காசு வாங்கிந்தாங்கன்னு சொல்கிறப்ப அவர் சேர்ந்து கொஞ்சம் காசு வாங்கிடுவார். ஸோ அந்த காசு வாங்கிட்டு மொத்தமாக இவங்களாம் டவுனு போயிட்டுருப்பாங்க. அப்போ ஒரு வண்டியில் ஏறி போயிட்டு இருக்கிறப்ப இவங்க வண்டியில் ஒரு டாக்டர் இருப்பார். அவர் இது வரைக்கும் கேம்பில் பார்த்து நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பையனை பற்றி பேசிகிட்டு இருப்பார். நான் இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்தேன், அந்த பையனுக்கு கை இல்லை, பட் அந்த பையனால் ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியுது, அவன் சொல்கிறது எல்லாமே அப்படி நடக்குது, அந்த பையனுக்கு ஏதோ சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பேசிகிட்டு இருப்பார். பட் நம்ம சேட்டலைட் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். அவன் பாட்டு பிளாக் மார்க்கெட் போய் டிஷ் வாங்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். பட் இவங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்காது. பல ரேடியோக்களை விற்று எப்படி டிஷ் வாங்கிடுவாங்க. தென் வழக்கம் போல் அவன் இருக்கிற பசங்களை வச்சு கண்ணாடி எடுக்க போயிருப்பான். அப்போ அந்த பக்கம் ஆக்ரீன் போயிட்டுருப்பான். ஆக்ரீனை பார்த்தோன்னே தலைவனு குஷியாயிரும். ஆக்ரீனே பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்க அண்ணதை பார்த்து கட்டு போயிடுவான். டே என்னடா தங்கச்சி பார்க்குற, உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு கேட்குறப்ப சேட்டலைட்டு தனாவோட பேசுவான். ஏன்னா அவங்க அண்ணன் கையில் இல்லை, எப்படி அடிப்பான்னு பாப்பான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பார்த்து அவங்க அண்ணன் தலையை வச்சு ஒரு முட்டுதை முட்டுவான். அவன் மூக்கு பிளந்து ரத்தம் ஆரம்பிச்சிடும். டேய் மரியாதை இங்கேருந்து போடா, ஓ தங்கச்சிக்கான உயிரோட விடுறேன், இல்லை ஒன்று பிளந்து கட்டிடுன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் சமாளிச்சுட்டு இருப்பான். கட் பண்ணால் இவங்க வாங்கிட்டு போயிருந்துச்சு, அதை எடுத்து ஊரில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ அதை வேடிக்கை பார்க்கறதுக்காக கேம்பில் இருக்கிற மக்கள் வந்திருப்பாங்க. கூடவே ஆக்ரீன் வந்திருப்பா. ஆக்ரீனை பார்த்தோன்னே தலை குஷி ஆயிரும். அங்கே மக்களை பார்த்து, கைஸ் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, சேட்டலைட் மூலமாக நியூஸ் வந்துட்டு இருக்கும்ல, அதை பார்த்து பார்த்து உடனே உங்களுக்கு
அப்டேட் பண்ணுறேன், யார் கிளம்பாதீங்கன்னு சொல்கிறப்ப அந்த கேம்ப் மக்கள் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சாகன் அங்கேருந்து அவள் கேம்பில் போய் தங்க ஆரம்பிக்கிறா. கட் பண்ணால் நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஆகன் இருக்கல, அவள் கூட ஏதாவது தம்பி படுக்க வச்சுட்ருப்பா. நைட்டு பார்த்தா அவள் தம்பி காணாமல் போயிருப்பான். இது பார்த்துங்களேன்னு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நைட்டு தூங்குறப்ப அவங்க தம்பியை காலை கயிற்றுல கட்டி வச்சிருப்பாங்க. பட் இப்போ பார்த்தா அந்த கை ரவுந்துருக்கு. யார் ரவுத்துட்டு கேட்குறப்ப நம்ம மீன் தெரியாதுன்னு சொல்லுவா. கட் பண்ணால் இந்த பக்கம் அந்த ஆகிரனோட தம்பியை காமிப்பாங்க. அவள் அப்படியே கேம்பில் நடந்து நடந்து ஒரு பார்டர் ஏறிக்கிட்டு வந்துட்டான். பார்த்தா அதான் துருக்கியோட பார்டரு. அந்த பார்டர் தானே அந்த பக்கம் போனால் ராணுவ வீரர்கள் சுட்டு கொண்டுருவாங்க. அது தெரியாமல் அந்த குட்டி போய் அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக சேட்டலைட்டு அவன் ஃப்ரெண்ட் அங்கே வருவாங்க. டே மச்சான், இது ஆகிரனோட தம்பிடா, இவங்கடா அங்கே வந்தான்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிடாம பார்ப்பாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. பார்த்தா அந்த பையனை கண்ணு தெரியாது. டே இந்த பையன் கேம்பில் தெரியாமல் இங்கே வந்துட்டான் போல. சரி இது ஆகிரனோட தம்பி தானே, இதை கொடுத்து ஆகிரன் இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்கிறப்ப அவனும் சரி அந்த பையனை தூக்கிட்டு போயிடுறான். ஆகிரனோட அண்ணனையும் ஆகிரனை பார்த்து நல்ல வேலைங்க, நான் வந்தனால அந்த பையன் தப்பிச்சான், கிட்டத்தட்ட துருக்கி பார்டர் வரைக்கும் போயிட்டான், நான் இதனால் அவனை காப்பாற்ற முடிஞ்சு, இல்லைனா அந்த பையன் இறந்துருப்பான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்கிட்ட தம்பி கொடுத்துறாங்க. அவனும் சரி தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறான். ஸோ லைட்டாக ஆகிரனுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்ததா அவனுக்கு அவன் நினச்சிட்ருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் அவங்க ஊருக்கு ஒதுக்கு போகிறமோ இரும்பு கூட இருக்கும், அதை அழுறதுக்காக சில பசங்க தேவைப்பட்டிருப்பாங்க. அதான் சாட்டலோட வேலையாச்சு. அவன் ஏழில் இருக்கிற பசங்களை கூப்பிட்டு அந்த இரும்புல அல்லான்னு போயிருப்பான். கூடவே ஆகிரனுக்கு அவங்க அண்ணனுக்கு வேலை இல்லை, இல்லை நம்மளும் ஏதாவது வேலை பார்ப்போன்னு சொல்லிட்டு இவங்க இரும்பு கூடன்னு போவாங்க. ஆகிரனே அவன் தம்பி உட்கார வச்சுட்டு இவன் மட்டும் அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு இந்த ஆகிரனோட அண்ணனுக்கு ஒரு விஷுவல் தெரியும். பார்த்தா அவங்க இருக்கிற இடத்துல வெடி வெடிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய பேர் சாகரமாக கடன் வந்துட்டு இருக்கோம். உடனே தங்கச்சியை பார்த்து சீக்கிரம் நம்ம இங்கேருந்து போகணும், நம்ம தம்பியை கூப்பிட்டு இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் அங்கே தப்பிக்கலாம் வைப்பாங்க. இந்த விஷயத்தை சாட்டலோட ஃப்ரெண்டு கேட்டிருப்பான். அவனே சாட்டலை பார்த்து டே மச்சான், நான் ஆகிரனோட அண்ணன் பேசுறதை கேட்டேன்டா, இங்கே ஏதோ வெடி வெடிக்க போதான், சீக்கிரம் இங்கே இருக்க எல்லாரையும் காப்பாற்றணும், எல்லாரும் இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப இப்போ சாட்டலுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவங்க ஒரு நாள் டவுனுக்கு போகிறப்ப ஒரு வண்டியில் ஏறி போயிருப்பாங்களே, அதில் கூட ஒரு டாக்டரை பார்த்துருப்பாங்க. அந்த டாக்டர் சொல்லியிருந்திருப்பாரு, இந்த மாதிரி கேம்பில் ஒரு பையனை பார்த்தேன், அந்த பையனை கை இல்லை, பட் அந்த பையனால் ஃபியூச்சரை பார்க்க முடியும் டாக்டர் சொல்லியிருந்திருப்பார்ல, இந்த விஷயம் இப்போ சாட்டலுக்கு புரிய வருது. ஸோ அப்போலாம் அந்த பையன் ஆகிரனோட அண்ணன் தானா, அப்போ இங்கே பாம் முடிக்க போதுன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே இருக்க இரும்பு மாறிட்டு இருக்கா. ஏ எல்லோரும் இங்கேருந்து ஓடுங்க, இங்கே பாம் முடிக்க போதுன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் வந்து ஓட வச்சுட்ருக்கான். எல்லோரும் அங்கே தப்பிச்சு ஓடுறப்ப திரும்பி பார்த்தா பாம் முடிக்குது. நல்ல வேலையே நேரத்துக்கு நிறைய பேர் இருந்திருப்பாங்க, பட் ஆகிரனோட அண்ணனால் இங்கே நிறைய பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ சேட்டலைட்டுக்கு அந்த பவர் உண்மைன்னு தோணுது. கட் பண்ண அடுத்த நாள் ஈரா கவர்மெண்ட்லேருந்து ஒரு வண்டி வரும். ஏன்னா இப்போ போர் அதிகமாயிட்டுருக்குல்ல, நிறைய இடத்துல ஏர் பொல்யூஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது, யாருக்கு மூச்சு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே மக்களுக்கு மாஸ்க் தந்துட்டு இருப்பாங்க. நம்ம சேட்டலைட் அந்த மாஸ்க்கில் வாங்கி வச்சுக்குவான். அப்போ ஆகிரனை பார்க்குறப்ப சரி இதோ ஒரு நல்ல வழியாக இருக்குது, அவளையும் மாஸ்க் கொடுத்து கரெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை கூடுவான். டே மச்சான் இதை கொண்டு போய் ஆகிரன்கிட்ட கொடு, அவன் தம்பிக்கு ஒரு மாஸ்க் வேணும்ல, அதை நான் அப்புறம் வாங்கிந்தரேன், இதை மறக்காமல் சொல்லுன்னு சொல்கிறப்ப அவன் ஃப்ரெண்டு சேர்ந்து ஆகிரனை பார்க்க போவான். ஆகிரின் இது எங்கள் தலைவர் சேட்டலைட் கொடுத்துட்டாரு, இதை வாங்கிக்கோங்க, உங்கள் தம்பிக்கு சின்னதாக ஒரு மாஸ்க் வேணும்ல, அதை அடுத்த வாரம் கொண்டு வர வரான், இதை மறக்காமல் வாங்கிக்கோன்னு சொல்கிறப்ப இவங்க தொலைவர் தாங்க முடியல, சரி வாங்கிக்கோமனு சொல்லிட்டு இவ அந்த மாஸ்க் வாங்கிட்டு அங்கே கிளம்பி போயிடுறா. கட் பண்ண அடுத்த நாள் ஆகிரன் தண்ணி பிடிக்கிறதுக்காக மலை மறையிட்டு இருப்பா. இதை சாட்டலைட் பார்த்துருவான், சேச்சே இந்த பொண்ணு தண்ணி தூக்குறதா, நம்ம போய் ஹெல்ப் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சைக்கிள் இருக்கும், அதை எடுத்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவான். ஏ ஆகிரின் நீங்கள் தண்ணி பிடிக்கலாமா, நான் உங்களுக்கு பிடிச்சிதரேன்னு சொல்லிட்டு இவனே தண்ணியில் பிடிச்சி தருவான். அதை வண்டி பின்னாடி கட்டிட்டு ஆகிரனு கூட நடந்து போயிட்டே இருப்பான். இவங்க போகிற வழியில் ஒரு ஏரியை பார்ப்பாங்க, இதான் நம்ம படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். ஏ ஆகிரின் நான் இது வரைக்கும் யாரையும் சைக்கிள் ஏற்றுனதே இல்லை தெரியுமா, ஃபஸ்ட்டு உனக்காக குடத்தை ஏற்றிருக்கேன், நீ இதுக்காக நான் பார்ட்னு சொல்லிட்டு முடிஞ்சளவு சொல்லி விட்டே இருக்கான். அப்போ அந்த ஏரியை பார்க்குறப்ப ஆகிரனுக்கும் சந்தேகம் வருது, ஆமாம் இங்கேயே தண்ணி இருக்குல்ல, இதை ஒட்டி இதுக்கு மக்கள் மலைமலையே தண்ணி எடுக்கிறான்னு கேட்குறப்ப அதுவா இந்த ஏரி கொஞ்சம் ஆழமாக இருக்கும், நிறைய மக்கள் இங்கே இருக்க தண்ணியை அழுக்கான தண்ணி நினச்சிட்டு இருக்காங்க, அதை யாரும் தண்ணிக்கு வரதில்லை. ஏ ஆகிரின் உனக்கு ஒன்று தெரியுமா, இதில் அழகான மீன் இருக்கும், நீ ஊன் ஒரு வார்த்தை சொல்லு, உனக்கு மீன்லாம் பிடிச்சிருன்னு சொல்கிறப்ப ஐயோ இவன் போகிற மக்களை தாங்க முடியலையே, சரி இவங்ககிட்டருந்து எப்படியா தப்பிக்கணுமே சொல்லிட்டு எனக்கு ஒரு மீன் பிடிச்சான்னு சொல்லுவா. இவனு சரி சட்டையெல்லாம் கழுதி போட்டு ஆற்றுல குவிச்சிருவான், மீனை தேடி பார்ப்பான், பட் மீன் எதுவும் கிடைக்காது. ஏ ஆகிரின் மீன் கிடைக்கலம்மா, நான் வேணும் உனக்கு அப்புறம் பிடிச்சிருவான்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்க்குறப்ப பார்த்து ஆகிரின் இருக்க மாட்டா, வாழை தூக்கிட்டு எப்போ எஸ்கேப் ஓடி போயிருப்பா. அடிப்பாவி என்னை உள்ள குதிக்க வச்சுட்டு ஓடிட்டேன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் கிளம்பி போயிடுவான். கட் பண்ணால் நீங்கள் நைட்டு நம்ம ஆகிரன் வழக்கம் போல கேம்பில் தூங்கிட்டு இருப்பா. எப்போவுமே ஆகிரனுக்கு அவங்க அண்ணனுக்கு நடுவில் தான் அவங்க தம்பி படுக்க வச்சுட்ருப்பாங்க. பட் இப்போ உங்கள் அண்ணனுக்கு ஆகிரன் மேலே சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்க தம்பி அவன் மாட்டிங்க எழுந்து போயிட்டால கண்டிப்பாக அவனே எழுந்து போக சான்ஸ் கிடையாது, யாரோ அந்த கை தவிர்த்து விட்டுருக்காங்க, அது கண்டிப்பாக ஆகிரனாக தான் இருப்பா. ஆகிரனுக்கு நம்ம தம்பியை பிடிக்கல, அவனை சாகடிக்க பார்க்குறா, அதான் கை தவிர்த்து விட்டுருக்கான்னு நினச்சி இவன் இந்த பக்கம் படுக்க வச்சுட்டு இருப்பான். இதை பார்த்து ஆகிரன் கஷ்டமாக இருக்கும். கட் பண்ணால் நைட் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறப்ப ஆகிரன் மட்டும் அங்கே எழுந்து போவா, இவளுக்கு சுத்தமாக வாழவே பிடிக்கல, நம்ம பேசாமல் செத்துலான்னு சொல்லிட்டு கெரோசன் எடுத்து சாகலான்னு பார்ப்பா. பட் திடீர்னு அவளோட கண்ணுக்கு அவளோட தம்பியோட உருவம் தெரியும், இவப்போ கேம்போட்டு வெளியே தான் சொல்லிட்டு
சொல்லிட்டு இவன் தற்கொலை பண்ண கேன்சல் பண்ணிடுவா. வெளியே வந்து பார்த்தா அவன் தம்பி காணாம போயிடுவான். எங்கேயும் வந்து கேம்பில் பார்த்தா அவன் மட்டும் படுத்துங்கிட்டு இருப்பான். இப்போதான் ஆகினுக்கு புரியுது அவளுக்கு வந்து ஒரு கற்பனைன்னு சொல்லிட்டு சாப்பாட்டோடய நைட்டு படுத்துங்கிட்டு இருப்பான். திடீர்னு நைட்டு ஆகினோட ஆனால் எழுந்து பார்க்குறப்ப ஆகின்னு இருக்க மாட்டான், அவன் தம்பி இருக்க மாட்டான். அவன் தம்பி அழுகிற சவுண்ட் மட்டும் கேட்டுட்ருக்கோம். திரும்பி பார்த்தா அவன் தம்பி மூக்கில் தான் ரத்தம் வந்துட்டுருக்கும். ஆகின்னு அவன் தம்பி போட்டு அடித்த மாதிரி இருக்கும். இதை பார்த்தவங்கன்னு கோப்படுவான். ஆக்ரீன் எத்தனோடி சொல்கிறது தமிழ் மேலே கை வைக்காதுன்னு. உனக்கு எவ்வளோ தைரியம்னு கேட்குறப்ப நான் ஒன்றும் அடிக்கலை, அவனுக்கு ஆட்டோமேட்டிக் ரத்தம் வந்துச்சு, நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறப்ப அவங்க அண்ணன் கேட்க மாட்டான். சொல்லப்போனால் ஆகினுக்கு ஸ்டார்டிங்லேருந்து அவன் தம்பி பிடிக்காம தான் இருக்குது. நிறைய வகையில் அவன் தம்பி வேதா குழப்பம் பார்த்துட்ருக்கான். அது ஏன் நமக்கு போப்போ தான் தெரியும். இப்போ உங்கள் அண்ணனுக்கு சமகோபம் ஆயிடுச்சு. நான் போய் டாக்டர்கிட்ட தம்பி கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போட்டு வேகமாக தூட்டி போயிட்டுருப்பான். இதை நம்ம சேட்டலைட்டோட ஃப்ரெண்டு பார்த்துறான். டே மச்சான், அங்கே பாரு, ஆகினோட தம்பிக்கு மூக்கிலேருந்து ரத்தம் வருது, ஏதோ பிரச்சனை போல, நீ போய் காப்பாற்றுன்னு சொல்கிறப்ப இவனும் வேகமாக சைக்கிள் எட்டு போகிறான். அண்ணா வந்து வண்டியில் இருங்க, நான் அவங்களை கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். இதை பார்த்து ஆகினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நடந்து போனவன் ஒரு மலை வச்சுக்கிட்டு போகிறா, அங்கேருந்து குதிச்சு சாகலான்னு அவளுக்கு என்ன வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ தான் ஆகிறனுக்கு என்ன ஆச்சு, அவள் ஏன் இப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவாக காமிக்கிறாங்க. கட் பண்ண 2 வருஷம் முன்னாடி ஆக்ரீன் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அங்கிருந்துருப்பா. அவங்க குடும்பமே ஒரு அழகான குடும்பம், நல்லா ஜாலியாக இருந்திருப்பாங்க. பட் அப்போ தான் அமெரிக்கன் கவர்மெண்ட் அங்கே வாருக்கு வந்திருப்பாங்க. இவங்க கிராமத்தையே சூறாடி இருப்பாங்க. அங்கே நடந்த சண்டையில் இவங்களோட அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க. அங்கே நடந்த பாம் விபத்தில் இவங்க அண்ணனுக்கு 2 கையும் பேர்ந்திருக்கும். மீதி இருந்தது ஆக்ரீன் மட்டும்தான். ஆக்ரீன் அங்கே இருக்கிற ராணுவர்கள் சும்மா இல்லாமல் ஆக்ரீனை கற்பழிச்சிருப்பாங்க. அதுவும் அப்போதைக்கு ஆக்ரீனுக்கு 12 வயசு தான். அவளை ரேப் பண்ணி அந்த இடத்த விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆக்ரீனோட அண்ணனை உயிர் பழச்சிருப்பான். கட் பண்ண 2 வருஷம் கழிச்சு தான் இந்த கதை நடந்துட்டுருக்கு. ஆக்ரீனுக்கு தம்பியை முதுகில் ஒருத்திருந்தால, அது ஒன்று ஆக்ரீனோட தம்பியே கிடையாது, அது ஆக்ரீனோட பையன். அந்த ராணுவ வீரர் ரேப் பண்ணியிருப்பார்ல, அது மூலயமா பிறந்த பையன் தான் ஆக்ரீன் வச்சிருக்கிற அந்த பையன். அவனுக்கு பறக்கிறப்ப கண்ணு தெரியாமல் போயிருச்சு. அண்ட் அதுப்போ ஆக்ரீனுக்கு அந்த பண்ண சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவங்க அப்பா அம்மா கொலை பண்ணது யாரு, அந்த அமெரிக்க ராணுவ வீரர்கள். அந்த ராணுவ வீரர் மூலமாக பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தை. இதை பார்க்குறப்பெல்லாம் அவளுக்கு அவங்க அப்பா அம்மா குழந்தை நமந்த வரும். அதனால் அந்த குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி இந்த குழந்தைய கொள்ள ட்ரை பண்ணியிருப்பா. பட் இந்த விஷயம் அண்ணனுக்கு பிடிக்காது. என்னதான் இருந்தாலும் இது நம்ம தங்கச்சியோட குழந்தை, இது நம்ம தான் பார்த்துக்கணும்னு அவங்க அண்ணன் தான் பார்த்துட்டு இருக்கான். பட் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று ஆகிருந்து பிறந்த குழந்தை கிடையாது, இது எங்கள் தம்பிங்கிற மாதிரி தான் ஃபேக் நடிச்சிருந்துருப்பாங்க. இப்படி அது 2 வருஷம் நடந்து போயிருக்கும். பட் தானே ஆகிரனுக்கு அந்த குற்றுணிச்சு இருந்துகிட்டே இருக்கும். அவளுக்கு பிறந்த குழந்தைய நிறைய வாட்டி கொள்ள ட்ரை பண்ணியிருப்பா. அப்படி தான் படத்தில் ஸ்டார்டிங்கில் தூங்குறப்ப காலகர கை தவிர்த்துட்ருப்பா. அப்படியே அந்த குழந்தை நடந்து நடந்து துருக்கி பார்டர் வரைக்கும் போயிருக்கும். இன்னமும் நிறைய வாட்டி கொலை பண்ண ட்ரை பண்ணி இவளுக்கு ரொம்ப கில்ட் ஆயிருச்சு. அந்த குழந்தை எதுக்கு சாகணும், பேசாமல் நம்ம சாகலான் தான் நிறைய வாட்டி தற்கொலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ அந்த மாதிரி அந்த மலைக்கு மேலே நின்றுட்டுருக்கா. பட் இவளுக்கு தற்கொலை பண்ணி சாகவும் தோண முடிக்குது. சொன்னால் எதுவுமே பண்ணாமல் பழையபடி அவள் கேம்புக்கே போயிடுறா. இங்கே அப்படியே கட் பண்ண சேட்டலைட்டு ஆகினோட அண்ணன் காப்பாங்க. அவங்க டாக்டரை பார்க்கலாம். சைக்கிளில் போயிட்டு இருக்கிறப்ப ஆகினோட அண்ணனுக்கு ஒரு கனவு வருது. இவனால எதிர்காலத்தை பார்க்க முடியுமே, அந்த மாதிரி கனவுல இவங்க கிராமத்தை தாக்குற மாதிரி இருக்கு. விமானங்களில் பாம் போகிற மாதிரிலாம் கனவு வந்துட்டு இருக்கு. அந்த ஆற்றுக்குள்ளே இவன் தங்கச்சி முடி சாகிற மாதிரி கனவு வந்துட்டு இருக்கு. உடனே சேட்டலைட்டை பார்த்து, சேட்டலைட் எங்களை சீக்கிரம் டாக்டர்கிட்ட விட்டு, நம்ம கிராமத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து, எனக்கு இப்போ ஒரு கனவு வந்துச்சு, நம்ம கிராமத்து மேலே பாம் அடிக்க போகுது, சீக்கிரமே நம்ம கிராமத்து மக்களை காப்பாற்றுன்னு சொல்கிறப்ப இவனும் வேகமாக போய் டாக்டர்கிட்ட விட்டுறான். தென் திரும்ப சைக்கிளை வந்து ஊர் மக்களை பார்த்து, சீக்கிரம் எல்லோரும் இங்கேருந்து மலைக்கு ஓடுங்க, நம்ம ஊரில் பாம் அடிக்க போகுது, எல்லோரும் சேஃபாக போய் பதிங்கோங்கன்னு சொல்கிறப்ப எல்லா மக்கள் திருச்சி விட ஆரம்பிப்பாங்க. மலையில் இப்போ எல்லோரும் சேஃபாக இருக்கிறப்ப இவங்க வில்லேஜ் நோக்கி ஒரு ஹெலிகாப்டர் வந்துட்டுருக்கு. போச்சு, அமெரிக்காவோட ஹெலிகாப்டர் வருது. நம்ம மேலே பாம் போட போதுன்னு இருக்கிறப்ப அது பார்த்து அமெரிக்காவோடது கிடையாது, ஈராக் கவர்மெண்டோடது. அது அப்படியே பறந்து வந்து அங்கே மக்கள் மேலே பேப்பரை தூக்கி போடும். பார்த்தா பேம்ப்ளெட்ஸு, மக்கள் அதை படித்து பார்த்தா, மக்களே நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, அமெரிக்கன் கவர்மெண்ட் அவங்க போர் நிறுத்த போகிறாங்க, இன்னும் ஒரு சில வாரங்களில் நம்ம நாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, நம்ம திரும்ப பல நிலைமைக்கு மாறப்போகிறோம்னு சொல்கிறப்ப மக்களுக்கு செம ஹாப்பியாக இருக்கும். சேட்டலைட்டுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். பட் அவனுக்கு ஒரு பயம் இருக்குது, நம்மளால் நம்ம ஊர் மக்களை காப்பாற்ற முடியுமா, திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம மக்களை காப்பாற்றியானுமே, இதுக்காக நமக்கு ஒரு கன் வேணும்னு சொல்லிட்டு இவ கன் வாங்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். வழக்கம் போல் இவன் இருக்கிற சின்ன பசங்களை வச்சு கண்ணி வட்டிலே எடுத்து பிளாக் மார்க்கெட்டில் போய் கன் வாங்கலாம் ட்ரை பண்ணுவான். பார்த்தா அங்கே இருக்கிற கன் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அண்ணா எனக்கு ஒன்று இந்த கன்று வந்து பர்மனெண்ட்டாக வேணாம், வாடகைக்கு எதாவது கிடைக்குமா, ஒரு 3 மாதத்துக்கு வாடகை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 3 மாதம் வாடகைக்கு எடுத்துக்கிறான். தென் அவனுக்கு உடனே ஆகினோட ஞாபகம் வந்துடுது. ஆகனுக்கு எதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு சுற்றி மீதி பார்த்துட்டு இருப்பான். பார்த்து புல்லட்டாலே செஞ்ச ஒரு செயின் மாதிரி இருக்கும், இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபா கொடுத்தா செயின் வாங்கிக்குவான். தென் அதுக்கு எடுத்து ஸ்டேட்டாக அவன் கிராமத்துக்கு போயிட்டு இருப்பான். கட் பண்ண இந்த பக்கம் அந்த கேம்பில் இருக்கிற மக்கள் திரும்ப அவங்க கிராமத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அதான் போர் முடிய போதில் திரும்ப அங்கே போய் வீடு கட்டி வாழ்வோன்னு சொல்லிட்டு அந்த கேம்பில் இருக்கிற எல்லா மக்களும் கிளம்பி போயிடுவாங்க. பட் நம்ம ஆகிறேன்னு அவங்க அண்ணன் மட்டும் அங்கேயே இருப்பாங்க. நைட்டெல்லாம் உனக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இவங்க அண்ணன் திரிக்கிட்டு இருப்பா.
அண்ணா நம்ம என்ன எத்தனால இந்த கேம்ப்ல இருக்கிறது, வா நம்ம நம்ம கிராமத்துக்கு போவோம், இவனை எங்கேயும் விட்டுட்டு போவோம்னு சொல்றப்ப அவங்க அண்ணன் கோவந்த வருது, இங்கே பாரு இவனை எங்கேயும் விட்டுட்டு போகக்கூடாது, இவ இதுக்கிட்ட நம்ம கூட இருப்பான்னு சொல்றப்ப ஆகணும்னு சமக்கோவம் வருது, அண்ணா உனக்கு ஞாபகம் இருக்க இல்லையா இவ எப்படி பறந்த பையன் தெரியும்ல, இவன் நமக்கு தேவையே இல்லை, பேசாமல் அந்த கேம்ப்ல எங்கேயும் விட்டுட்டு போவோம்னு சொல்றப்ப அவங்க அண்ணன் கோவந்த வருது, ஹே ஆக்ரின் இதுக்கெடுத்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அவனுக்கு 2 வயசு ஆயிடுச்சு, நம்ம பேசலாம் அவனுக்கு நல்லாவே புரியும், இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவான், இதுக்கிட்ட இந்த பையனை பற்றி இப்படி பேசாதுன்னு சொல்லி திட்டுறப்ப அவளுக்கு சமக்கம் வந்துடுது, அவள் பாட்டு அப்படியே படு தூங்கிடுவா, கட் பண்ணால் நைட்டு அவங்க அண்ணன் தூங்கிட்டு இருக்கிறப்ப இவளுக்கு அந்த குழந்தை இங்கேயே விட்டுட்டு போகணும்னு தோணுது, பேசாமல் மலையில் கொண்டு போய் விட்டுருவோன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் தூங்குறப்ப நைஸாக ஆடி போட்டு போயிடுவா, மலையோட உச்சில போய் ஒரு பாறை கிட்ட வச்சுட்டு இவ இங்கேயே இருக்கட்டும் நம்ம இங்கேருந்து போயிடுவோன்னு அவங்க வந்து போலாம் ட்ரை பண்ணுவா, பட் இவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னதான் இருந்தாலும் அது அவளுக்கு பிறந்த குழந்தை தானே, இவனை இங்கே தூக்கிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை திரும்ப அங்கேருந்து கொண்டு போயிடுறா, கட் பண்ணால் இந்த பக்கம் சாட்டில் எடுக்கப்பாங்க, வழக்கம் போல் அவன் வேலையை பார்த்துருக்கிறப்ப அவன் ஃப்ரெண்ட் ஓடி வருவான், டே மச்சான் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆகிரோட தம்பியை பார்த்தேன் அங்கே நிறைய கண்ணுடி இருக்குது, நீ சீக்கிரம் வந்து பாருன்னு சொல்கிறப்ப சாட்டிலைட்டு வேக மூடி போவான், பார்த்தா அது ஈராக்கோட பார்டர் தான், அந்த இடத்துல அமெரிக்கன் கவர்மெண்ட் கண்ணுடியில் வச்சுருப்பாங்க, இவங்க யூஸ்ல தோற கண்ணுடி எல்லாமே எக்ஸ்பீரியான கண்ணுடியாக இருக்கும் சார், தொட்டாலும் பிரச்சனையாக இருக்காது, பட் இங்கே இருக்க கண்ணுவெடி ஆக்டிவான கண்ணுவெடி, இன்கேஸ் தெரியாமல் கால் வச்சா அந்த பாம் அடிச்சிடும், பார்த்தா அந்த சின்ன பையன் அந்த கண்ணுடிக்கு நடுவில் தான் இருக்கான், அதுவும் அந்த பையனோட காலை பக்கத்தில் இருக்கிற மரத்தில் யாரும் கட்டி விட்டு போன மாதிரி இருக்கு, வேறு யார் நம்ம ஆகிரின் தான், இப்போ அந்த பயன்பாட்டு நடுவில் இருக்கிறப்ப சேட்டலைட்டுக்கு என்ன பண்ண தெரில, ஏன்னா தெரியாமல் கண்ணுடியில் கால் வச்ச கூட அந்த போய் இறந்து போயிடுவான், நம்ம தான் காப்பாற்றணுன்னு இவன் மேலும் நடந்து போயிட்டே இருப்பான், ஏ தம்பி நகராதப்பா அப்படி அங்கே நின்றுன்னு சொல்லிட்டு மேலும் நடந்து வந்துட்டே இருப்பான், பட் அவன் தான் 2 வயசு குழந்தையாச்சு, இவன் உடனே என்ன பண்ணுவான்னா மார்க்கெட்லேருந்து புல்லட் அச்சு ஒரு செயின் நடந்துருப்பால அந்த செயின் இந்த பையன்கிட்ட போட்டு அதை எடுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பான், இந்த பையன் பக்கத்தில் போயிட்டு இருக்கிறப்ப இவன் ஜிஸ்டி மிஸ்ல அந்த பையனை காப்பாற்ற ட்ரை பண்ணுவான், பட் சைடில் இருக்கிற பாம் அடிச்சிடும், கட் பண்ண சேட்டலைட் எல்லாருமே ஒரு கேம்ப் கூட்டிடுவாங்க, பார்த்தா அவன் கால் அடிபட்டுருக்கோம் சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டி வாங்க, இவனை சரி பண்ணுன்னு சொல்கிறப்ப எல்லோரும் டாக்டர் கூட போவாங்க, பட் அப்போ கூட சேட்டலைட் அங்கே இருக்கங்களை பார்த்து என்னாச்சு அந்த பையனை காப்பாற்றினா அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு கேட்குறப்ப அந்த பையனை கொண்டு இல்லை நீ சேஃபாக அந்த பையனை காப்பாற்றிட்ட, உனக்கு தான் கால் அடிபட்டுருக்குன்னு சொல்கிறப்ப இவன் அதை கூட பெருசாக எடுத்துக்க மாட்டான், அந்த பையனை காப்பாற்றிட்டோன்னு அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும், டாக்டர் வந்து கட்டெலாம் போட்டுவிட்டு இவனால் கொஞ்ச நாளைக்கு நடக்க முடியாது, ஸ்டிக் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பையன்களை ஸ்டிக் கொடுத்துருவாங்க, ஸோ அதை வச்சு சேட்டலைட்டு கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டு இருப்பேன், கட் பண்ண 2-3 நாட்களில் ஈராக்கில் நடந்த போர் முடிஞ்சிருக்கும், அமெரிக்க ராணுவம் ஈராக் கூட்டு வெளியேற சொல்லியிருப்பாங்க, ஸோ அந்த ராணுவ வீரர்களும் கொஞ்சம் கொஞ்சம் வெளியேறிட்டே இருப்பாங்க, கட் பண்ண இந்த பக்கம் ஆகிரனோட அண்ணன் கேட்பாங்க, அவன் பாட்டு கேம்பில் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு கனவு ஆரம்பிக்குது, பார்த்தா ஆகிரன் அந்த பையனை ஒரு ஏரிக்கரை கூட்டி போகிறா, அந்த பையனோட காலில் கல்லை கட்டி அந்த ஏரிக்குள்ள தூக்கி போட்டுறா, அதை ஒரு ஆழமான இதாச்சு, அந்த பையனுக்கு நீச்சலும் தெரியாது, காலில் வர கல் கட்டியிருக்கா, ஸோ அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏரிக்குள்ள முழுக்கமாக தெரியுது, இதை பார்த்து ஆகிரனோட அண்ணன் ரொம்ப பயந்து போயிடுறான், அவன் தண்ணிக்குள்ள குச்சி காப்பாற்ற ட்ரை பண்ணுறான், பட் அவனுக்கு 2 கையே இருக்காது, கை இல்லாதனால அந்த குழந்தை அவனால் காப்பாற்றிருக்க முடிஞ்சிருக்காது, இவ கண்ணு முன்னாடியே அந்த குழந்தை இறந்து போயிடும், இந்த மாதிரி அவனுக்கு ஒரு கனவு வருது, உடனே தூக்கத்தை முடிச்சு பார்ப்பான், பார்த்து ஆகுன்னு இருக்க மாட்டா அந்த குழந்தை இருக்க மாட்டா, எங்கே தான் அந்த குழந்தைய கொண்டு போனான்னு நினச்சி இவன் அழுதுட்டு அங்கேருந்து போயிட்டுருப்பான், அப்போ கரெக்டாக சாட்டர்டோட ஃப்ரெண்ட் அங்கே வருவான், சீக்கிரம் இந்த இடத்துக்கு போங்க நான் சாட்டர்ட் அங்கே பார்த்தேன், இப்போ என்னென்னு பாருங்கன்னு சொல்கிறப்ப இவன் அழுதுட்டே போவான், பார்த்து ஏரிக்கரைக்கு பக்கத்தில் சாட்டர்ட் உட்காந்து அழுகிற மாதிரியே இருக்குது, இவனுக்கு புரிஞ்சு போச்சு ஆகுனதை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உடனே வேகமாக ஆற்றுக்குள்ளே குதிக்கிறான், பார்த்தா அந்த பையன் இறந்து போயிருப்பான், இவனும் எவ்வளோவோ அந்த பையனை தூக்க பார்க்குறான், பட் இவனுக்கு 2 கை இருக்காது, எதுவுமே பண்ண முடியாமல் அந்த ஏரியை விட்டு வெளியே வருவான், ஸோ இப்போ தான் அந்த படத்தில் நடந்த ஸ்டார்டிங் சீனே புரியுது, படத்தோட ஸ்டார்டிங்கில் உயிரையின் ஒரு மலை வச்சு நின்றுருப்பா, திரும்பி பார்க்குறப்ப அந்த ஏரிக்கரையை மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பா, தென் அவள் பாட்டு மலையிலேருந்து கூச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க, இதுதான் அந்த சீனு, ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பானா இவரால் அந்த குழந்தைய மன்னிக்கவும் முடியல, அந்த குழந்தைய கொள்ளுங்கிறனு தோண்டே இருக்கு, ஏன்னா அந்த குழந்தையை பார்க்குறப்பெல்லாம் அவங்க அப்பா அம்மா கொண்டு வந்து ஞாபகம் வந்துட்டுருக்காங்க, ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தை ஏரிக்குள்ளே போட்டு கொண்டுட்டா, பட் இவளுக்குள்ள அது குற்றம் சேர்ந்துருக்கு, நம்மளும் தற்கொலை பண்ணி இறந்துக்கோன்னு சொல்லிட்டு மலையிலேருந்து குதிச்சு அவளும் இறந்து போயிட்டா, இந்த விஷயம் இப்போ தான் ஆகியனோட அன்னைக்கே புரியுது, இது சேட்டலைட் பார்த்துருப்போம் போல அதான் பக்கத்துக்கு வந்து அழுதுட்டு இருக்கான், இவனும் இந்த மலை வச்சுக்கு போகிறப்ப கீழே பார்த்து அவன் தங்கச்சி இறந்து போயிருப்பா, ஒரே நாளில் அவன் கூட க்ளோஸாக இருந்தால் அவன் தங்கச்சி இறந்து போயிட்டா, அந்த பையனை இறந்து போயிட்டான், இதை பார்த்து ஆகியனோட அண்ணன் ஆணு கத்திக்கிட்டு அந்த மலை வச்சு நின்றுட்டு இருக்கான், கட் பண்ண இந்த பக்கம் சேட்டலைட் அவன் ஸ்டிக் வச்சு கொஞ்சம் ஊனி போயிட்டு இருக்கான், பார்த்தா ரோட்டில் அமெரிக்க ராணுவம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம், பார்த்தால சமாஜாலே போயிட்டு இருப்பாங்க, பட் இதை பார்த்து சேட்டலைட்டு தான் கோவம் வரும், ஏன்னா அவங்க வாழ்க்கை இந்த மாதிரி மாறி போனது காரணமே இந்த மாதிரி ராணுவ வீரர்கள் தான், போகிறனால எந்த ஒரு பணக்காரங்களோ வசதி படைச்சவங்களோ பாதிக்கப்படுறது இல்லை, பட் இந்த மாதிரி அகதியாக இருக்கிற மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, அதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி தான் ஆகனோட ஃபேமிலி, இன்கேஸ் இந்த வார் மட்டும் நடக்கலைன்னா ஆகனோட ஃபேமிலி ஹாப்பியாக இருந்திருப்பா, அவளோட அப்பா அம்மா அண்ணன் ஒரு ஹாப்பியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருப்பா, பட் வாழ்க்கையில என்னென்ன தெரியாத ஒரு 12 வயசு குழந்தைய கேங் ரேப் பண்ணியிருக்காங்க, அது மூலமாக பிறந்த குழந்தைய அவளே வெறுக்க வச்சிருக்காங்க, அந்த குழந்தைய அவள் கையில் சாவடிக்க வச்சிருக்காங்க, கடைசி அந்த
பொண்ணு இறந்து போயிருக்கா. இதான் இந்த வாரில் அமெரிக்க ராணுவம் பண்ண விஷயம். இதனால தான் சேட்டலைட்டு அந்த ராணுவ வீரர்களை பார்த்து கோவம் வந்திருப்பேன். இதோட டர்டில்ஸ் கேன் ஃப்ளைங்கிற இந்த ஒரு படம் முடியுது. சீரியஸ்லி ரொம்ப ஹார்டிங்கான ஒரு மூவி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த படத்தில் பார்த்துருப்போம் நடிகர்கள், இவங்க யாருமே நடிகர்களே கிடையாது. உண்மையாகவே ரியல் லைஃப்பில் அவங்களும் அகதிகள் தான். அவங்கள வச்சு அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ மேபி அதனால தான் இந்த படம் இன்னும் ரொம்ப ஹார்டிங்காக இருந்திருக்கும் போல். ஸோ கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.